சித்தர்கள் சித்தர்கள் தரிசனம் டாக்டர் ஓவர்ஜி மாமரிசி சொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது மாமரிசி சொல்லப்பட்டார்கள். மாதிரியில் ஒரு நாட்டு மருந்து கிடைக்கி அஞ்சனக்கல் வாங்குவதற்காகவும் லிங்கம் வாங்குவதற்காகவும் சென்றிருந்தேன். அப்பொழுது அவரது மேஜை மேல் இருந்த ஒரு கல், அதை சிறிய பாறையாக இருந்தது. அந்த கல்லையும் அதன் அருகில் கருப்பு நிறத்திலே ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி பேப்பரில் சுற்றி தோசை விடயத்திலே ஒரு பொருள் வைத்திருந்தார்கள். இரண்டையுமே குருவை எடுத்துக்கொள்ள சொன்னார். எதற்கு எடுத்துக்கொள்ள சொன்னார், ஏன் எடுத்துக்கொள்ள சொன்னார் என்று எனக்கு தெரியாது. அதன் பெயரையோ எதையும் கேட்க வேண்டாம், ஏனால் அதன் உச்சரிப்பு சர்வநிச்சயமாக அதை உச்சரிக்கும் பொழுது எவ்வாறு வசம்பு என்று சொல்லக்கூடிய சொல்லை சொல்லக்கூடாது என்பதற்காக சித்திரத்தை என்று சொல்கிறார்களோ அதே போல. ஏன் வசம்பு என்று சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது? ஒரு வார்த்தையை உச்சரிப்பதில் பிரச்சனை வந்துவிடுமா என்ன என்று பலமுறை சிந்தித்திருக்கிறேன், யோசித்திருக்கிறேன். ஆனால் தற்போது அதற்கான விடைகளை எல்லாம் மகரிஷி கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரம் என்பது உள்மூச்சாக இருக்கிறது, அதுதான் நாய சிவசிவம். தீ என்று சொன்னால் நாக்கு வெந்துவிடவா செய்கிறது? தீயினால் சுட்டவன் உள்ளாரும் நாவினால் சுட்டவன் ஆராதே வடு என்று வள்ளுவரும் கூறியிருக்கிறார். ஆனால் இதே தீ என்ற சொல்லை நாம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அந்த தீ என்ற உணர்வு வரும்போது சர்வநிச்சயமாக நம்முடைய நாக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. இவ்வாறு நாக்கு பாதிக்கப்படுவதற்கு காரணமானது துர்நாற்றம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நமது எச்சில் என்பது மிக அற்புதமான விஷயம். தியனியமின் அணுக்கள் அதில் இருக்கின்றன. அந்த எச்சில் என்பது ஒரு மலத்தின் மீது சேர்க்கும் பொழுது ஒருவர் எச்சிலை ஒரு மலத்துடன் நினைத்துவிட்டார், அது எந்த மிருகத்தின் மலமாக மனிதனின் மலமாக இருந்துவிட்டார், அவரது நாக்கிலே புண் வரக்கூடிய தன்மை தொண்டை கட்டு வருகிற தன்மையெல்லாம் உண்டு. ஆக இந்த வசம்பு என்று சொல்லக்கூடிய நிலையே வகாரம் என்பது சிவசிவை என்ற மந்திரம் அதில் இருக்கிறது வச என்று சொல்லியே. அதற்கடுத்து இம் என்ற நமகர சக்தி நம்முடைய வயிற்றுப்பகுதியிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பூ என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்கமரம் புளியமரம் என்ற நிலையிலே பூரச மரத்துடன் தொடர்புபடுத்தி 22 நட்சத்திரங்களின் சக்தி மேலே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக இந்த வசம்பு பூ என்று உச்சரிக்கக்கூடிய தன்மை, இதுபோல் தாம்பு கயிறு என்று பூ என்று முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மிக மிக அற்புதமான விஷயங்கள். அப்பு என்றால் தண்ணீர் என்று பொருள். ஆக சில வார்த்தைகள் குரில் வார்த்தைகளில் முடியக்கூடிய எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்முடைய உயிர் சக்தி வீணாகக்கூடிய தன்மை இருக்கிறது. நெடில் என்பது பரமாத்மாவாக இருக்கிறது. இந்த பரமாத்மா பஞ்சபூத சக்தியாக இருக்கிறான், அவர் உலகத்திலே மயக்க நிலையாக இருக்கிறான். இந்த மயக்கத்தின் தன்மை வருவதற்கு நம்முடைய உடலிலே இரத்தத்திலே அழுத்தம் அல்லது குறைவு என்ற நிலையில் செயல்படுகிறது. இந்த உலகம் மயக்க நிலையாகத்தான் இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு மயக்க நிலை வரும்பொழுது தான் அந்த மயக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்ஜாய் பண்ணி அதை ஒரு தியானம் வைக்கக்கூடிய நிலைக்கு நாம் வந்தால் அது பரவச மயக்கமாக மாறக்கூடிய நிலை உண்டு. இந்த மகாரா சக்தி என்பது நம்முடைய உயிர் சக்தியாக உந்திக்கமலத்திலே தொடர்புடைய தன்மையாக இருக்கிறது. இந்த பூ என்ற எழுத்திலே இருக்கக்கூடிய பா என்ற எழுத்தும் உகாரமும் இருதயத்துடன் தொடர்புடைய நிலைகளாக இருக்கிறது. இந்த வசம்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலே ச என்ற சொல்லியின் உச்சரிப்பு வள்ளி நீளத்தாக இருக்கிறது, அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அவர் நம்முடைய உயிர் சக்தி ஆற்றலில் இருதகாதின் வழியாக வெப்பமாக வெளியிடக்கூடிய தன்மை இந்த வசம்பு என்ற சொல்லை உச்சரிக்க நிலையிலே இருக்கிறது. தேகத்திலே ஒரு நாகசக்தியாகத்தான் இரத்த ஓட்டம் சுவாச ஓட்டம் நரம்புகளின் சக்தி எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆக தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகசக்தி வெளியேறும் பொழுது நமது வலதுகைக்கும் வலதுகை தோள்பட்டைக்கும் முழங்கைக்கும் இடையிலே நாகவர்ணம் அணியின் நிலை இருக்கிறது. இந்த நாகம் இந்த நாகத்தை சப்த அலைகளால் தவளைகள் எவ்வாறு எழுப்பியதோ அப்படிப்பட்ட தா வலை அங்கே இருக்கிறது. அங்கே உயிர் சக்தி இருக்கிறது. தா என்பது தலைக்கு மேலே சொல்கின்ற இத்தன்ற அலையாகும்.
இவையெல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு பேரிலும் என்ன ரகசியம் இருக்கிறது, அதில் என்ன குறியீடு வருகிறது, அந்த குறியீட்டை மாற்றுவதன் மூலம் குருபீடமாக முடியும். ஆக குறிப்பிடத்துக்குள் சென்று தங்களை தாங்களை அழித்து கொண்டு செல்படும் நிலையாகத்தான் இன்றையிலேயே ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் நிலையிலே சில சக்திகளை பெற்றுவிட்டால் போதும், மேலும் மேலும் சக்திகளை பெற வேண்டும், சக்திகளை பெற வேண்டும் என்று தேடிக்கொண்டே போவது மனதிலே குப்பைகளை சேர்த்து வைப்பதைப் போல. மனதிலே எதை சேர்த்து வைத்தாலும் அது குப்பையாக தயாரிக்கிறது, மனதை வெற்றிடமாக்க வேண்டும். இந்த உடல் என்பது நிலக்கல்லையின் மேல்பகுதியின் தோளாக இருக்கிறது. உடலுக்குள்ளே கூட நிலக்கல்லை பிறப்பைப் போலதான் இந்த உடலுக்குள்ளே ஒரு சக்தி சுழன்று கொண்டு இருக்கிறது. அதில் இருக்கின்ற சப்தாலைகளைப் போலதான் இதயம் நுரையீரல் போன்ற அலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெட்டவெளி தான் மகாசக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வெட்டவெளி சக்தி ருத்ராட்சத்திலும் இருக்கிறது, ஒருமுக ருத்ராட்சத்தில் ஒரு வீடு என்று சொல்லக்கூடிய நிலையாக அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும். இரண்டு முக ருத்ராட்சத்திலே இரண்டு வெற்றிடம் இருக்கும். இவ்வாறு பத்தொன்பது ருத்ராட்சத்திலே பத்து வீடுகள் பத்து வெற்றிடம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆக இந்த வெற்றிடம் தான் நம்மளுடைய உயிர் சக்தியை செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த வெற்றிடம் இல்லாவிட்டால் இரத்த ஓட்டம் பூச்சிக்காற்று எதுவுமே நமது உடலுக்குள் செயல்பட முடியாது. பகிராக இருந்தாலும் சரி, வயிற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி, வயிற்றுப்பகுதியாக அவனாக வெளிப்படக்கூடிய குதத்தின் வழியாக வெளிவரக்கூடிய மலமாக இருந்தாலும் சரி, சிறுநீர் பகுதியின் வழியாக சிறுநீராக இருந்தாலும் சரி, உடலுக்குள்ளே ஒரு வெற்றிடம் தேவைப்படுகிறது. இந்த வெற்றிட சக்தியிலே முக்கியமாக ஆணாக இருந்தாலும் ஆணுக்கு விரை என்று சொல்லக்கூடிய நிலையிலாக ஆண் குறிக்கு கீழே இரண்டு விதைகள் இருக்கின்றன. வீடு விதைகளாக அது இருக்கிறது. ஆதிகாலத்தில் அந்த உயிர்த்தலத்தை உயிர்த்தலத்தின் மூலம் சண்டை போடும்பொழுது பலரை கொன்றிருக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் இருக்கிறது. யானைகளுக்கு இது கஜமுத்து என்ற தன்மையில் இருக்கிறது. அதற்கு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சிக்குரிய விஷயம் அது. இதைப்போல் அந்த நிலைகளிலே அந்த விரைவிக்கும் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்கின்ற தன்மையையும் குறைக்கின்ற தன்மை இந்த கரிய போலத்திருக்கிறது. அதை குறைக்கின்றவைகளாக குறைத்து அதை சுருக்கி விரிக்கக்கூடிய தன்மையாக செயல்படக்கூடிய நிலைகளில் ஒரு ஆண் செயல்படும் பொழுது அதன் வழியாக சிநீரகப்பகுதிக்கு செல்லக்கூடிய இடதுகால் பெருவிரலிருந்து செல்லக்கூடிய பகுதி அந்த சிநீரகப்பகுதியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இதுவே சிநீரகத்தின் மொத்த இயக்கத்தின் தன்மையை நமக்கு காட்டக்கூடிய அறிகுறியாக இருக்கிறது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று சொல்லக்கூடிய நிலையாக சிநீரகத்தில் பிரச்சனை வருவதற்கு முன்பு அந்த இடதுகாலில்தான் பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏறத்தாழ 6 வருடங்களுக்கு முன்பு பல்வேறு நிலைகளில் சென்னையிலும் சரி, சென்னைக்கு அருகில் உள்ள சில மாவட்டங்களிலும் சரி, பல வீடுகளுக்கு செல்லும்போது அங்கே அக்னியின் ஆதிக்கம் வந்தது, அக்னி மொழி சரியில்லாமல் வந்தது, பூர்வ ஜென்ம அக்னி என்ற தன்மையிலும் பல நிலைகளில் இருந்ததெல்லாம் கண்டிருக்கிறேன். ஆக இந்த சிறுநீரக பகுதி பாதிக்கப்படப்போகின்ற பலருக்கும் இந்த இடதுகால் பெருவெளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே தடைகள், பல இரத்த ஓட்ட நிலைகள் மாறுபட்டு இருப்பதையெல்லாம் அனுபவ ரீதியாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். ஆக இந்த சித்தர்கள் நிலை என்று சொல்லக்கூடிய இதன் தன்மை நிலையிலே காரிய சித்தி பெறுவதற்கு கரிய போலம் எவ்வாறு உதவுகிறது என்ற நிலையிலே எண்ணி பார்க்கும் பொழுது இந்த இடதுகால் பெருவர்களின் அசைவை வலதுகாலை மட்டும் அழுத்தங்களை கொடுத்து வலதுகாலிலே 4 விதமான பகுதி இருக்கிறது. மேலும் கீழும் 2 பக்கம் பக்கவாட்டு பகுதிகள் இருக்கிறது. இந்த 4 விதமான நிலைகளையும் அழுத்தி கொடுப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு வண்டி இயங்குவதற்கு ஸ்பார்க் பிளக் என்று சொல்லக்கூடிய தன்மை உதவியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தன்மையிலே செயல்படக்கூடிய தன்மை இந்த வலதுகால் பிரிவுகளுக்கு இருக்கிறது. இந்த வலதுகால் பிரிவுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இடதுகால் பிரிவுகளுக்கு சென்று அதை இயக்கக்கூடிய தன்மையாக உடலுக்குள்ளேயே சென்று உள்முகமாக சென்று அதனுடன் தொடர்புபடுத்தி இடதுகால் பிரிவுகளையும் இயக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொல்லி விட முடியாது. வலதுகால் பெருவர்களுக்கும் இடதுகால் பெருவர்களுக்கும் இடையே ஒரு சூட்சும வித்தை இருக்கிறது, ஒரு சூட்சும ரகசியம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையே ஒரு சூட்சும கோடு இருக்கிறது. இந்த சூட்சும கோட்டின் நிலையில் மாயன்கள் உலகம் பல அதிசயங்களை அளந்தார்கள். ஒரு மனிதனின் உயரத்தை வைத்து அவனுடைய அகலத்தையும் எடுத்து அவற்றின் நிலையிலே கணக்கீடு பற்றியிருக்கிற நிலையெல்லாம் மாயன்கள் நிலையிலே வருகிறது. அவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய நிலை வரும்பொழுது வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் நமக்கு சிறுநீர் பகுதியிலே ஒரு எரிச்சல், ஒரு உஷ்ணம், நீர்க்கடுப்பு போன்ற நிலைகள் வரும்பொழுது இந்த நிலையிலே கடையிலே சென்று நீர் என்ற மாத்திரையை வாங்கி போட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இந்த இரண்டு பகுதிகளில் விளக்கெண்ணை வைத்து இந்த விளக்கெண்ணின் வாசனை அந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தக்கூடிய நிலைகளாக இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணின் வாசனை
தான் கந்தர்வர் உலகத்தின் தைல சக்தியாக இருக்கிறது. இந்த விளக்கணி சம்பந்தப்பட்ட இதில் விளக்கணியிலே பல 5 விதமான பகுதிகள் இருக்கின்றன. இதில் எலிச்செவி விளக்கணி என்றெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அதையும் பிறகு நேரம் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வரும்பொழுது வெளிப்படுத்தும். ஆக நமது வலதுகால் பிரிவுகளுக்கும் இடதுகால் பிரிவுகளுக்கும் ஒரே ஒரு சூத்திமை சக்தி இருக்கிறது. இடதுகால் பிரிவுகள் நம்முடைய செவிவிகத்தின் மொத்த பகுதியாக இருக்கிறது. அது முடிவடைந்து செயல்படக்கூடிய இடம் நமது உந்தி கமலமாக இருக்கிறது. அந்த உந்தி கமலைத்தான் பிரம்மன் இருக்கிறார். நிலை ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலே படுத்திருக்கிறார். திருமயத்திலே நமக்கெல்லாம் அருள் செய்யும் விதமாக திருச்சி திருமயத்திலே மிகப்பெரிய சக்தியாக ஏழ்மலையான ஆலயத்தின் சக்தியிடம் திருமயத்திலே வீட்டிருக்கிறார். உடலில் இருக்கக்கூடிய 8 அங்கங்களையும் இணைக்கின்ற தன்மை அங்கே இருக்கின்ற காரணத்தால் அஷ்டகுண தீர்த்தம் அங்கே இருக்கிறது. அஷ்டமங்கல தீர்த்தம் இருக்கிறது. அஷ்டமகா சித்திக்கான ரகசியம் அங்கே புதைந்து கிடைக்கிறது. ஆக இந்த உந்திக்கமலத்திலிருந்து ஒரு ஒளி நட்சத்திரம் வானத்தில் தொடர்புடையதாக உயிர்த்தத்துடன் இருக்கிறது. இது பிறவி கண்ணில் செயல்படக்கூடிய தன்மையாக இரவிலே இருக்கிறது. இரவிலே பிரபஞ்சன மக்களை ஒடுங்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நாம் எழுந்த பின்பு அந்த உந்திக்கமலத்திற்கு ஒரு உயிர்த்தன்மை வருகிறது. ஆக இரவிலே இந்த காரிய சித்திக்கு கரியபவளம் என்று சொல்லக்கூடிய இந்த கரியபவளத்தை இரவிலே நம்முடைய உந்திக்கமலத்திலே சரியான அளவிலே சரியான நிலையிலே விளக்கெண்ணெய் என்ற தன்மையும் சேர்த்து தரும் பொழுது அதனுடைய உஷ்ண சக்தி அதிகமான அளவிலே கிளை சென்று தங்கிவிடாமல் அதன் சக்தி மேலும் கிளமாக அசைக்கூடிய துடிப்புகளை எல்லாம் மகிழ்ச்சி உணர்த்தியிருக்கிறார். இவற்றின் வழியிலேயே அஸ்தமா சித்துக்களை விளையாடுகின்ற தன்மையாக அட்ரினல் சுரப்பி செயல்படுகின்ற தன்மையாக எல்லாம் மகிழ்ச்சி பல்வேறு நிலைகளை காட்டியிருக்கிறார். ஆக அந்த 2 பொருட்கள் அங்கே எடுத்து வந்தேன். அது கரியபவளம் என்பது அந்த கண்ணாடி தாளில் சுத்தப்பட்டதாக இருந்தது. அந்த கல் என்பது கறி உப்பாக இருந்தது. நான் பிறகு பஸ்ஸிலே வந்து கொண்டிருந்தேன். எனக்கு காலில் இடதுகளில் எப்பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. கடந்த 6 மாதமாக காசிக்கு சென்று வந்த பிறகு அங்கே மிகப்பெரிய சர்க்கரை நோயால் ஒரு குழிப்புண்ணாகவே அது ஆறிவிட்டது என்று சொல்வதற்கான நிலை இன்னும் வரவில்லை. இவ்வாறு அந்த நிலை வரும்பொழுது எனது இடதுகால் பெருவர்களுக்கு மேலே இருக்க பகுதியிலே வீக்கம் வரும்பொழுது எனது இடதுகால் பெருவர்களுக்கான இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ மற்ற விரல்களுக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ அவை கறி நிறமாக மாறிவிட்டால் அந்த விரலை வெட்ட வேண்டிய நிலையாகத்தான் இருக்கிறது. வேறு வழியில்லாத நிலையாக இங்கே வந்துவிடுகிறது. இவற்றையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு எங்கே சர்க்கரை புண்ணு இருந்தாலும் எங்கே வீக்கம் வந்தாலும் அந்த வீக்கத்தை கரைத்து உதவி செய்யக்கூடியதாக இந்த கரியபோலத்தின் தன்மை செயல்படக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்கிறது. இவற்றையெல்லாம் மகிழ்ச்சி சுட்டி காட்டினால் எனது விரலிலே வீக்கம் இருந்தது. இந்த வீக்கத்தினிலே எனது பெருவிரலை பாதித்து கரிமணிமாக்கி மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு என்னை ஆளாக்கிவிடக்கூடாது என்ற நிலை அங்கே உருவாகியது. 2 அறுவை சிகிச்சைகள் செய்த பிறகு நவபாசனத்தை அது உண்மையிலே செயல்படுகிறதா என்று பார்ப்பதற்காக நவபாசன தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அஞ்சன்கள் தீர்த்தத்தை திரும்பவும் அருந்தி அது முதுகெலும்பு என்ற விழா எலும்பிலே சென்று தாக்கி அங்கே மிகப்பெரிய குளிப்புண் உண்டாகி பஸ்ஸிலே சென்றால் கூட மிகப்பெரிய துர்நாற்றம் வரக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. ஆக இதன் மூலம்தான் நவவாசனம் சக்தி அதில் இருக்கிறது என்ற உண்மையை உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலை வந்தது. அஞ்சனக்கல்லாக இருந்தது அதுவே கார்பன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கரியில் தான் உலகம் பிறக்கிறது. கரியில் தோன்றுகிறோம், கரியில் வாழ்கிறோம், கரியிலே நாம் அடிகிறோம். இந்த பூமி கரிப்பொருளாக இருக்கிறது. பிரம்மனருக்கு அதிபதியாக இருக்கிறான். இந்த கரிப்பொருளை இயக்கக்கூடிய தன்மையாக வானத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஸ்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டம் அங்கே இருக்கிறது. இதை விஞ்ஞானமும் இன்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறதே தவிர விஞ்ஞானம் இதை மறுப்பதற்கு இல்லை. ஆக வந்த அண்டத்திலிருந்து வருகின்ற மிகப்பெரிய பேரெதிர்வுகள், மிகப்பெரிய வான்சக்தி, இந்த அண்டம் பிரம்மாண்டமாக இருக்கிறது, இதன் எல்லை எது என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை. இந்த சுழற்சி இயக்கத்திலே அண்டத்தின் மிகப்பெரிய பேரண சக்தி பூமிக்குள்ளே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்ட சக்தியை வானத்தில் ஏற்பட்டாலும் நீர் சக்தி இருக்கக்கூடிய இடம் அதை மிகுதியாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அவ்வாறு இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்து மகா கடல் என்பது சந்திர நீர் சக்திக்கு உரியவனாக இருக்கிறான். மனதிற்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த இடம் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. உள்ளே அஞ்சனக்கல் பாறை இருந்து கொண்டு இந்த உலக சக்தியை காக்கக்கூடிய தன்மையாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு பேரண்ட சக்தியை தனக்குள்ளே வாங்கி கொண்டு அந்த தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மீதியை மேல்நோக்கி தள்ளுகின்ற நிலையாக இருக்கின்ற காரணத்தால் தான் ஆஞ்சநேயர் என்று சொல்கின்ற ஆஞ்சநேய கூட்டம் ராமருக்கு இலங்கைக்கு செல்வதற்கான பாலத்தை அங்கே அமைக்க முடிந்தது என்பது ஆதிகால உண்மையாகவும் இன்றும் மிதக்கும் பாறைகள் அதிலே ராமேஸ்வரத்தை சில இடங்களில் காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த கரியபவளம் என்பது மிக அற்புதமான சக்தி வாய்ந்தது. சித்துக்கள் விளையாடக்கூடிய தன்மை உடையது. அட்ரினல் சுரப்பை யார் இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சித்துக்கள் விளையாடக்கூடிய தன்மை அவர்களுக்கே உருவாகக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஏனென்றால்
அது சிறுநீரகம் என்று சொல்லக்கூடிய உப்புத்தன்மை அங்கே வெளிவரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த உப்புத்தான் உலகமாக இருக்கிறது, உயிர்சக்தியாக இருக்கிறது. இந்த உப்பு சிவனாக இருக்கிறான். இந்த உப்பு கடலில் தான் நம் உலகம் உருவான தன்மையாக இருக்கிறது. தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையற்றை நீக்கும்போது தான் நம் மனித உடலிலே ஒரு கரு உருவாகிறது, கரு முட்டை உருவாகிறது, அது குழந்தையாக பிறப்பிடிக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். பாகம் ரெண்டிலே சித்தர்கள் சித்தர்கள் தரிசனம் டாட் ஓஆர்ஜி மாமரிசி.